என் இனிய தமிழ் மக்களே, ரசிய பெருமக்களே, கலையுலக பெருமகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ஏறுவதற்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். மூணு ராட்சசிங்க, ஒரு ராட்சசி, ரெண்டு ராட்சசன், இது எப்படி பேசுறது அப்படின்னு யோசித்தேன். ஒரு ராட்சசன் தனுஷ், இன்னொரு ராட்சசன் அனிருத். நம்ம ராட்சசி இருக்காளே, ஐயோயோ, தியாமேனன் உண்மையிலே அவர் ராட்சசி. எங்கடா வந்து வந்தார் என்ன, பக்கத்தில் போனீங்கன்னா நல்லா இருக்கும், சிரிச்சான்னா முத்து கொட்டும். கண்ணாடியில் பார்க்குற போல இப்போ மூஞ்சியை பார்த்தீங்கன்னா மூஞ்சி தெரியும். அப்பேற்பட்ட அழகி பிரகாஷாச்சு, அவன் அசுரன். நான் இவர்களோட எல்லாம் படம் பண்ணும்போது ரொம்ப பயந்தேன். இந்த நித்யாமன் இருக்காளே ராட்சசிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் பார்த்தா ராட்சசியை பின்னி எடுக்கிறா, நம்ம எங்கடா காண போயிருவோம்னு நினச்சேன் படம் பார்த்துட்டு ஃபுல்லாக. ஏன்னா பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம் அடிக்கிறான், அவன் அனிருத் மியூசிக்கு, தனுஷ், நான் எங்கே காணாமல் போயிருவணும்னு யோசித்தேன். அப்போ உங்க கொஞ்சம் விட்டு வச்சாங்க. சினிமா என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உலகத்தில் எவனுமே நம்ம அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை, எந்த தொழில் செய்கிறோம். இந்த மேடையில் நீங்கள் கலைஞர் பெருமக்கள் நடனம் ஆடும்போதும் சரி, அந்த அழகு உணர்ச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் லக்கிலி ஐ போன், பிறந்து சினிமாவுக்கு வந்தது மாதிரி எங்கள் அப்பா ஆத்தில் பண்ண புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்லுவேன் எல்லா இடங்கள்லையும் இன்னொரு ஜென்மம் இருந்தால் மறுபடியும் நான் சினிமா காரணம், நல்ல சினிமா கலைஞன், அழகை ரசிக்கிறோம். அதுலேயும் தனுஷ் இருக்கானே, ஐயோ ஐயோ, கடவுள் அவனுக்கு ஒரு அற்புதமான அந்த ஃபேஸ் பார்க்கு சாத்வீகமாக இருக்கு. ரெண்டு பக்கம் மூணு வரைக்கும் 4 வரைக்கும் வேணாலும் ப்ரொமோட் பண்ணணும். மூணு பக்கம் ரெண்டு பக்கம் டைலாக் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிருவோம் சார். கடவுளுடைய குழந்தை. நான் பிரகாஷ் ராஜோட பார்த்துருக்கேன், வித் கேரக்டர். நானே அழுதுட்டேன், அது நடிச்சிருப்பான் பாருங்க ஒரு சீனில், அன்பிலீவபிள். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களோட எல்லாம் நடித்தது எனக்கு பெரிய பெருமை. இத்தனை படம் டைரக்ட் பண்ணிட்டேன், நிறையா நினச்சேன். எனக்கு என்ன இதுலேயும் ரொம்ப பெரிய பெருமைன்னா, எங்கள் ஊருக்காரன் தனுஷ். கஸ்தூரி ராஜா என்கிட்ட ஒரு நல்ல கதை சொல்லி அப்பேன், சும்மா இல்லை, அருமையான கதை சொல்லுவான் கஸ்தூரி ராஜா. எனக்கு என்ன பெருமைன்னா, பாரதிராஜா இளையராஜா வைரம் துண்டுகிட்டே இருந்தாங்களே, இதுக்கப்புறம் ஆள் இல்லையான்னா இருக்கோம் தனுஷ். ரொம்ப அற்புதமான ஃபேமிலி, நல்ல ஆக்ஷன் எப்படி வாங்குறதுன்னு பண்ணுவான் பாருங்க. அப்படி கையை காலை பிடிச்சலாம் மிக்க என்ன சீனியர் வேணாம் நான் அதுக்கு சார் இதை செய்யுங்க அது சொல்ல மாட்டான். சரி, கையை காலெலாம் அமைக்க விடுவான். என்ன நான் வந்தேன், இவன் நினைச்சதை வாங்கியிருந்தோம். எப்படிதான் கடவுள் உனக்கு இவ்வளோ அறிவை கொடுத்தா? ஹாலிவுட்டு போனால் பாம்பே போனால் அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு பெருமை இந்த உடம்புல, இந்த ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் அப்படி ஒரு சார் நடிக்கிறதும் தெரியாது. நானாவது கொஞ்சம் எக்ஸாசைட் பண்ணி நடித்து தொலைச்சிருவேன். அப்பா கொஞ்சம் குறைச்சலாம், நம்ம கொஞ்சம் மெலோ ட்ராமா ஜாஸ்தி. இதெல்லாம் நம்ம 50 வருஷமாக சொல்லி கொடுத்து வந்துட்டோம் இல்லை, கொஞ்சம் என்னடா குறைக்க சொல்கிறேன். நீங்கள் சிவாஜி அப்பாக்கிட்ட வாங்கலையா அது மாதிரி
அற்புதமான ஃபேமிலியிலிருந்து தான் இது ஒரு சினிமாவாக நான் பார்க்கல. நான் வாழ்ந்த வரைக்கும் இருந்த வரைக்கும் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒருவராக இருந்தோம். ரொம்ப லவ்வு அவன் சரி அன்புத்தை தான் நான் அதிகம் பழகலே தவிர சவுண்டு என்னோட ராட்சசங்களாக இருக்கும். நான் இவனுக்கு தமிழ்லாம் இவன் என்ன பாட்டு போடுவான்னு நினச்சேன். கொஞ்சம் என்ன கொலவரி கொலவரின்னு ஓடிட்டுருக்கான. தமிழ் இவர்களுக்கு அத்துபடியாக வரும்னு படம் ஷாக் ஆகிட்டேன். வரிக்கு வரி அர்த்தம் புரியாமல் இசையமைக்க முடியாது. தமிழ் தெரிந்தவன் தான் செய்ய முடியும். அப்புறம் தான் தெரியும் தமிழே தமிழ் தெரிஞ்சு. நான் வேற மாதிரியே நினைச்சேன். சாரி அனிரு. எகெயின் மறுபடியும் இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்து மறுபடியும் கட்டி பிடிச்சு அழைச்சி உங்களோடு இருக்குன்னு புரியப்படு. நன்றி, வணக்கம். சார், லைட்டாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா சார்? தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் எங்கே சார் பிடிக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்களாக சொன்னால் தான் 85 தெரியுது. உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கு. என் ட்ரெஸ்ஸோட உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. இதை நான் சொல்லிட்டேன்னா எனக்கு போட்டியாக நீ அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன். அது வேணும்.